பெண்கள் மேல ஒரு வன்முறை ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த சமூகம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குதுன்றதை அடையாளப்படுத்துதுன்னு அர்த்தம். இது நடந்து ஒரு மாசம் கழிச்சு தான் அமித்ஷா அங்க போறாரு, உள்துறை அமைச்சர். ஆனா அமித்ஷா இது வரைக்கும் அதை பத்தி அன்னைக்கு பேசல. அப்ப அமித்ஷாக்கு இந்த விஷயம் நடந்தது தெரியும் சரிங்களா? அவ்வளோ ராணுவத்தை நீங்க காஷ்மீர்ல குவிச்சிங்க இல்லையா, சரியா? அப்ப அதே மாதிரி ஒன்ன வந்து ஏன் இந்த கலவரத்தை நிறுத்துறதுக்கு நீங்க செய்ய முடியாதா? அப்ப பல்வேறு இனக்குழுலாம் இருக்கிறாங்க அப்படின்ன பொழுது இடத்துல அந்த இனக்குழுக்குள்ளுக்குள்ள சண்டையை கொண்டு வந்து ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சு கொள்றது நிரந்தரமா அவன் வந்து என்ன சொல்றது கலவரத்துல இருக்கக்கூடிய ஒன்ன உருவாக்கிட்டாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு அங்க வந்து ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய பிஜேபிக்கு ஒரு கெட்ட நோக்கம், தீய நோக்கம் மணிப்பூரில் இருக்குது. வரி வசூல் பண்றது, அதில் வரக்கூடிய சண்டைகள், இந்த எல்லை சண்டைகளாக இருக்குமே ஒழிய ரெண்டு மக்களும் அடித்து கொள்ளக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது. ரெண்டு மக்களும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு இந்த மாஸ்கேல போறதுன்னு ஒன்று இல்லைங்களா, அப்படியெல்லாம் அங்கே நடக்கலை. அப்போ இந்த மாதிரியாக இருந்த ஒன்றுக்குள்ளார எப்படி பிஜேபினால் போக முடிஞ்சது? அவங்க இந்துவாக மாற்றுவது மைத்தி மக்களுக்கு நடக்குது. இந்த குழுக்கள் தான் இன்றைக்கி நாங்கள் இந்துக்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கக்கூடிய ஊரில் இப்போ வந்து இந்து பண்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதா மைத்தி மக்களுடைய ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கி வந்து பெரிய அழிப்பு வந்து நடந்துட்டுருக்கு. அன்புமணி அண்மையில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு, சாதின்றது ஒரு அழகான வார்த்தை, அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அதை நம்ம பெருமையாக நினச்சிக்கணுன்றாரு. இன்றைக்கி அவங்களோட பிரச்சனை எடுத்துறீங்களா, அவங்க வன்னியர் சங்கமோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ எந்த நெருக்கடி அவங்க நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்கிறது எங்கே யார்ட்டன்னா பிஜேபிட்டு. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை சனாதனம்ன்ற வார்த்தை நம்ம யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. அது என்ன கடலம்பட்டாயா அல்லது ஒரு ஒரு விதமான உடையா அல்லது டான்ஸ் பார்ட்டியான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கல்ச்சர் உங்களோடது கரெக்ட் சரிங்களா, மேலே போட்டிருக்க சட்டை அவங்களோட சரிங்களா. இப்போ ஜாதி உணர்வை வளர்த்துட்டான், அவங்களுக்குள்ளார பல்வேறு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்துட்டான், அந்த பழக்க வழக்கத்துக்குள்ள பாரம்பரியன்ற பழக்க வழக்கத்தை கொண்டு வந்துடுறான், அந்த பழக்க வழக்கத்தை சமஸ்கிருத மயமாக மாற்றுறான், அந்த சமஸ்கிருத மயத்தை நடத்தக்கூடியவனா ஒரு பூசாரியை கொண்டு வந்து பார்ப்பனரை உட்கார வைக்கிறான், அந்த பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டாக இருக்கிறான் சரிங்களா. இப்போ எல்லா சாதியும் தான் வந்து பெரிய ஜாதி, தான் ஆண்ட ஜாதி, தான் வந்து பெருமிதமான ஜாதின்ற உணர்வு எல்லா ஜாதியும் இருக்கு இல்லையா. இப்போ எங்கே உரச விட்டான்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளார பத்திக்கும் இடஒதுக்கீட்டுக்குள்ளார ரெண்டு சமூகத்துக்குள்ளார உரசலை கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலவரமாக மாறி இருக்கு. காரணம் இந்த சமயத்தை இங்கே வந்து மெய்த்தி நீ வந்து பழங்குடி, நீ வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவன், அவன் வந்து மலைவாசி, அவன் ட்ரைபு, அவன் பழங்குடி, அவன் வந்து மக்கள் தொகை அதிகமாக்குறான், அவன் வெளியாளவன், அவன் பக்கத்து பர்மாவிலேருந்து வந்தவன், அவன் உரிமையெல்லாம் சாப்பிட போகிறான் அப்படின்னு இவன்ட்ட பேசியிருக்கிறான். உண்மையாலுமே குக்கிக்கு தான் பிரச்சனை. அப்போ நான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளார ஆர்எஸ்எஸ் வந்து தலைமறைவாக பலரை பல பயங்கரவாதிகளை வளர்த்துருக்குது. இங்கே நீங்கள் போய் தேடினீங்கன்னா இவன் ஆயுதத்தையும் குச்சி வச்சுருப்பான். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குதுங்க. நீங்கள் வந்து மே 17 சொல்கிறீங்க அல்லது வேறு கட்சினா வேறு கட்சின்னு சொல்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் காரணம் மட்டும் ஏன் வலதுசாரின்றீங்க? ஏன்னா ஆர்எஸ்எஸ்னு தேசப்பற்று அமைப்பா, யோக்கியமான அது பயங்கரவாதி குழு, அது டெரரிஸ்ட். அவனுங்க அவனை நீங்கள் அனுமதிச்சது தப்பு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்னு கூட போய் ஜெயிலில் போகிறீங்க, வழக்கு போகிறீங்க, தடுக்கிறீங்க, பண்ணுறீங்கன்னா என்னங்க அயோக்கியம்? அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். வணக்கம் தோழர். வணக்கம். மணிப்பூர் மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது, அது குறித்து பிரதமர் வந்து ஒரு 8 நிமிஷம் பேசினதில் ஒரு 30 செகண்ட் ரெஃபர் பண்ணியிருக்கிறார், என்னுடைய மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. இதை வந்து ஒரு முதலை கண்ணீர் மாதிரி டெலிகிராஃப் வந்து ஒரு முன்பக்கமாக போட்டிருந்தாங்க. என்ன நடக்குது மணிப்பூர், ஏன் முதல் பிரதமர் வந்து இதில் வந்து ஒரு 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 அக்கறை காட்டாமல் இருக்கிறாரு? இப்போ மணிப்பூர் வந்து நம்மளுக்கு நிறைய தகவலை தமிழ்நாட்டுக்கு சொல்லுது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போ என்னென்ன பொதுவான விவாதங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இவ்வளோ கொலை நடந்துருச்சு, பெண்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கங்கள் இருக்குது. அது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஆதங்கப்படுறதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்துட்டுருக்குது, ஏன் இது வந்து இவ்வளோ கூர்மையாக நடக்குது, இது ஏன் இத்தனை நாள் நடந்துட்டுருக்குது, இது கட்டுப்படுத்த முடியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம் இருக்கிறதா நான் வந்து அதில் பார்க்குறேன். அதை அது வந்து மணிப்பூருடைய வரலாறு சம்மந்தப்பட்டது தான். வரலாறு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை ஏன் நடக்குது, இந்த பிரச்சனையில் பிஜேபிக்கு என்ன தொடர்பு இருக்குது, ஏன் மோடி இத்தனை நாள் அமைதியாக இருந்தார், இப்போ ஏன் மோடி பேச வேண்டியிருக்கு, இது அத்தனையும் நம்ம சேர்த்து பேச வேண்டியிருக்கு. இப்போ இதை வந்து நம்மளுக்கு பொதுவெளியில் பொதுவாக இந்த இந்த விவாதங்கள் வரலை. நம்ம வந்து இது வெறுமனை ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவமாக பார்க்க முடியாது. அந்த பெண்களை வந்து இவ்வளோ சீரழித்து
அந்த பெண்களை அப்படி ஆடை இல்லாமல் அழைத்து வர்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இழுத்து வர்றது, அழைத்து இழுத்து வர்றதுன்னு ஒன்று நடக்குது இல்லையா, அது அது எவ்வளோ கொடூரமான ஒன்று. நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே கடுமையான வெறுப்பு இல்லாமல் நடக்காது, அப்படியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்காது. சமீபகால வரலாறுல இந்தியாக்குள்ளே அப்படி எங்கேயும் நடக்கலை. முன்னாடி தலித்துகள் மீது நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், அந்த நிறைய நடந்திருக்குது, இதில் பார்த்துருக்கோம். பெண்கள் மேலே ஒரு வன்முறை ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த சமூகம் பாதுகாப்பாற்றான நிலையில் இருக்குதுன்றதை அடையாளப்படுத்துதுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு தன்னை தடுத்துக்க முடியும், பாதுகாக்க முடியுங்கிற சமூகத்துக்குள்ளார பெண்கள் மேலே தாக்குதல் நடத்தாது. பெண்களோ குழந்தைகளோ முதியவர்களோ தாக்கப்படுறாங்கன்னா அந்த சமூகம் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் நிற்கிது அப்படிங்கிறதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கலவரங்கள் சமயங்களில் இப்போ இந்த மாதிரி பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, இது வந்து மே 3ஆம் தேதி நடந்ததாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ஊர்வலங்கள்லாம் நடந்தது, அதுக்கு எதிரான விஷயங்கள் அன்னைக்கே வந்து இது நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பொய் செய்திகளை பரப்பி இந்த மாதிரி மக்களை கொண்டுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பொய்யான செய்திகளை பரப்பி பரப்பி அதன் மூலமாக இது நடந்திருக்குது அப்படின்னு இப்போ தகவலை வந்து சொல்கிறாங்க. இந்த நடந்ததுக்கு பின்னாடி ஒரு மாதத்தில் இது நடந்த ஒரு மாதம் கழித்து தான் அமித்ஷா அங்கே போகிறாரு, உள்துறை அமைச்சர். ஆனால் அமித்ஷா இது வரைக்கும் அதை பற்றி அன்றைக்கி பேசலை. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் போயிருக்காரு, போய் இந்த வீடியோ வெளியே வந்து இப்போ 2 மாதம் ஆக போகுது. இந்த அமித்ஷா போய் 2 மாதம் ஆக போகுது. வீடியோ நடந்து வீடியோவில் வரக்கூடிய காட்சி நடந்து 3 மாதம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 மாதத்தில் நடந்தது அப்படின்னு பிஜேபிக்காரெல்லாம் பேசிட்டுருக்காங்க. அந்த சம்பவம் நடந்து 1 மாதத்தில் அமித்ஷா போயிருக்காரு, என்னப்பா பேசினார், சோகால்டு என்னது இரும்பு மனிதர் காஷ்மீர் அடக்குனார்னு பேசின அமித்ஷா ஏன் பேசலன்னு யாருமே கேள்வி கேட்கல. அப்போ அமித்ஷாவுக்கு இந்த விஷயம் நடந்தது தெரியும். இது முதல் சம்பவமோ இது மட்டுமோ நல்ல, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறத பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ. அப்போ அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு ஏன் அமித்ஷா இது குறித்து பேசலை, பொதுவில் ஏன் இது வந்து விவாதம் வரலை, ஏன் பிஜேபியும் பேசலை, அல்லது அமித்ஷாவுக்கு தெரியுது அப்படின்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலை இல்லை சரிங்களா. அவ்வளோ இராணுவத்தை நீங்கள் காஷ்மீரில் குவிச்சிங்க இல்லையா சரியா, அப்போ அதே மாதிரி ஒன்றை வந்து ஏன் இந்த கலவரத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள் செய்ய முடியாதா, கண்டிப்பாக ஏன் செய்யலை அப்படி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பிஜேபிக்கு அங்கே வந்து ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய பிஜேபிக்கு ஒரு கெட்ட நோக்கம், தீய நோக்கம் மணிப்பூரில் இருக்குது. இது மணிப்பூருக்கு மட்டும்தான் தீய நோக்கம் இருக்கா அப்படின்னா இல்லை, மணிப்பூர் போல பிற இடங்களிலும் செய்வதற்கு அந்த கட்சிக்கு அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதை நம்ம வந்து கவனமாக எடுத்துக்கல அப்படின்னா இது வந்து அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, 2 பொண்ணுங்களை பண்ணிட்டாங்க, இங்கே வந்து 4 பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தியாகவே நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஈழ விஷயத்தையே அப்படி தான் நம்ம கடந்தோம். இப்போ என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காஷ்மீர் மாடல் இருக்குது, என்னென்னா அந்த மக்களை முற்றிலுமாக தனிமைப்படுத்தி அவங்களோட அதிகாரத்தெல்லாம் பறிச்சுட்டு தேர்தலே போக முடியாத அளவுக்குலாம் சூழலை உருவாக்கி மிலிட்டரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அங்கே என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. அங்கே அரசியல் தலைவர்கள்லாம் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி குஜராத் மாடல், குஜராத் மாடலில் வந்து முஸ்லீம்களை மொத்தமாக அழிக்கிறது, கொல்றது, அவங்கள வேலைகள்லேருந்து துரத்துறது, பிஸ்னஸ்லேருந்து துரத்துறது எல்லா வேலையும் பண்ணி முடித்தாங்க. இது குஜராத் மாடல். அடுத்து காஷ்மீர் மாடல் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மணிப்பூர் மாடல் நடந்திருக்கு. இதில் இந்த ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. ஒன்று காஷ்மீர் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரே மாநிலம், இந்தியாவின் ஒரே மாநிலம் காஷ்மீர். அது அதிகாரமே இல்லாமல் மாற்றப்பட்டுருச்சு, மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை. குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு அதிகாரமே இல்லை இல்லைங்களா. அடுத்த மணிப்பூர் அப்படிங்கிறது இங்கே முஸ்லீம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அங்கே பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குது. இந்த பல்வேறு இனக்குழுக்கள் இந்தியாவோட இந்து சமூகத்தோட பெரிய பிணைப்பை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. மணிப்பூர் தனிநாடு கேட்ட நாடு, ஒரு ஒரு மாநிலம் இல்லைங்களா. அப்போ பல்வேறு இனக்குழுவெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ன பொழுது இடத்துல அந்த இனக்குழுக்குள்ளே சண்டையை கொண்டு வந்து ஒருத்தனை ஒருத்தன் அடித்து கொள்வது நிரந்தரமாக அவன் வந்து என்ன சொல்கிறது கலவரத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கிட்டாங்க சரிங்களா. இப்போ இந்த இந்த அரசியல் மணிப்பூர் மாடல். இப்போ இது மூணுமே மூணு விதமான ஒரு பின்னணியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். மூணுக்கு பின்னாடியும் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ நம்ம தமிழ்நாடு இதே போல் ஒரு இந்துத்துவ கருத்தை எதிர்க்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளாத நம்ம ஒற்றுமையை கேட்கக்கூடியவங்க இல்லைங்களா. நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும், தமிழர்கள்ங்கிற அடையாளத்தில் நிற்கக்கூடிய மணிப்பூரிகள் அவங்களோட அடையாளத்தில் வந்துருக்கிறாங்க. மணிப்பூரில் இந்தி படங்களே ஓடாது, அங்கே மணிப்பூரினுடைய அங்கே இருக்கக்கூடிய அரசியல் குழுக்கள் அங்கீகரித்தால் மட்டும்தான் இந்தி படமே ஓடும். அவங்க மணிப்பூரில் இருந்த அந்த பாக்ஸிங்கில் இவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் மறந்துட்டேன் நான், அவர்களுடைய பற்றி ஒரு படம் வந்துச்சு, பிரியங்கா சோப்ரா நடத்தின அந்த படத்தை அங்கே ஓட விடலாம். ஏன்னா இந்தி படம் எனக்கு தேவையில்லை, இது இந்தியாவை உயர்த்தி பிடிக்குது, மணிப்பூரிய உயர்த்தி பிடிக்கலான்னு சொல்லி படத்தையே ஓட விடலை சரிங்களா. அப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இன்றைக்கி உள்ளுக்குள்ளே சண்டையை போட்டு அந்த மாநிலத்தை ஒன்றுக்குள்ளே ஒன்று மோத விட்டுட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி சாத்தியமாச்சு, இதை நம்ம புரிஞ்சிக்காமல் இந்த இந்த கொலைகளையோ இந்த கலவரத்தையோ நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போனோம்னா நாளைக்கு இதே மாதிரி நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இது அடிப்படையில் இது என்ன நடக்குதுன்னா மணிப்பூரி தனித்த இனம், தனித்த சமூகங்கள், அது உள்ளுக்குள்ளே பல இனக்குழுக்கள் எல்லாமே இருக்கிறாங்க.
அதில் குக்கி பழங்குடிகள் இருக்கிறாங்க, மெய்தி பழங்குடிகள், இது வந்து ஒரு பெரியது. இது தவிர நாகாக்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பல பிரிவுகள்லாம் இருக்குது, பல மலைவாழ் குழுக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ மெய்த்தி சமவெளியில் வாழ்கிறவங்க, குக்கி மலைகளில் வாழக்கூடியவங்க. இந்த மெய்த்தி, குக்கி, அப்புறம் நாகா, இவங்க எல்லாருமே வந்து வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்டவங்க, தனி நாடாகவே இருந்தவங்க. இவங்க அடிப்படையிலே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் சொல்கிறோம் இல்லையா, ஆரிய இனம், திராவிட இனம் சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுமே இல்லை. அவங்க மங்கோலிய இன பிரிவை சார்ந்தவங்க, சரிங்களா. அதுவும் முற்றிலுமாக இரண்டிலும் இருந்து வேறுபட்ட ஆட்கள். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தனி அரசாட்சி அவங்க எல்லாமே இருந்தது. அவங்க இந்தியாவோட வலுக்கட்டாயமாக தான் இணைக்கப்பட்டதா மணிப்பூரிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. 49 நடந்துட்டுருக்குது. அவங்களுக்கு மாநில அந்தஸ்தை கூட கொடுக்கல. 49 நினைச்சாலும் கூட 72 தான் மாநில அந்தஸ்தே அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு நடுவில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 90 தொடர்ச்சியாக தங்கள் உரிமைக்காக கேட்டு கடைசியில் அவங்க ஆயுத போராட்டத்துக்குள்ளே போகும்போது எல்லா குழுக்களும் சேர்ந்த ஆயுத குழுக்கள் உருவாக்கப்படுகிறது. ஓகே, குக்கி நாகாவில் இருக்கக்கூடியவங்க, மெய்தியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளார சில பிரிவுகள் எல்லாமே வருது. நாகாலிகம் சொல்லக்கூடிய நாகாலாந்தை சேர்ந்த தனி நாகா கவுன்சில் அல்லது தான் நாகாவுக்கான நாடு கேட்கக்கூடிய ஒரு குழு உருவாகுது, அதுக்குன்னு ஒரு அமைப்புகள் உருவாகுது. அப்புறம் குக்கியை சேர்ந்தவங்க எங்களை பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சொல்லி அவங்களும் ஆயுத குழுவை உருவாக்கிக்கிறாங்க. அதே போல தான் மெய்த்தியில் இருக்கக்கூடிய குழுக்கள் உருவாகிறாங்க. ஆனால் மெய்த்திய குக்கி எல்லாம் சேர்த்த சோசியலிஸ்ட் அமைப்புகள்லாம் அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய சோசியலிஸ்ட் அமைப்புகள், நாகா என்எஸ்சிஎன், நாகா சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப், நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்துன்னு சொல்லக்கூடியது, அதில் நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க. ஐசக் மோவையான் இருக்குது, கப்ளாங் பிரிவுன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதே மாதிரி யுனைடட் நேஷனல் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு இங்கே மணிப்பூரில் இருக்கக்கூடிய குழுக்கள் இருக்குது. இதிலேருந்து பிரிந்த குழுக்கள் எல்லாமே இருக்குது. இந்த யுனைடட் லிபரேஷன் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லக்கூடியது வந்து சோசியலிசத்தை முன்வைத்து எல்லாரையும் இணைத்த ஒரு அரசியலை முன் வச்சாங்க, சரிங்களா. அதில் வந்து மெய்த்தி தான் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. மெய்த்தியில் ரெண்டு பிரிவு இருக்கிற, மெய்த்தி இந்துக்கள், மெய்த்தி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒரு 4% நினைக்கிறேன் மெய்த்தி முஸ்லீம்ஸ். முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு குழுக்கள் தான் அது வந்து எங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அடிப்படையாக என்ன கேட்டாங்கன்னா, எங்களுடைய பகுதிகளுக்கான உரிமை, தன்னாட்சி உரிமையை கொடுக்கணும்னாங்க. அவங்க தொடர்ச்சியாக சண்டைகள் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க என்ன முன்மொழிஞ்சாங்கன்னா, எங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அவங்க என்ன உரிமை என்னங்க, அவங்க மொழியை பாதுகாக்கணும், அவங்க அவங்களுடைய நிலத்தை பாதுகாக்கணும், அங்கே இராணுவம் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அங்கே சிறப்பு இராணுவ சட்டம் இருந்தது. சிறப்பு இராணுவ சட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் அரஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்குது இல்லைங்களா. அப்படிலாம் இராணுவத்துக்கு கிடையாது. எப்போ வேணால் வந்து யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ நாள் வேணால் ஜெயிலில் வச்சிருக்கலாம் சொல்லக்கூடிய AFSPAங்கிற ஒரு சட்டம், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டம் 59 கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து பெரிய அளவுக்கு அந்த மக்கள் மேலே அடக்குமுறை நடந்துக்கிட்டே இருந்தது. அதில் வந்து நிறைய பெண்கள், மணிப்பூரி பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இதில் வந்து 20 முன்னாடி ஒரு மனோரமான ஒரு பொண்ணை வந்து இந்த இராணுவம் வந்து கூட்டிட்டு போது அப்புறம் அவங்கள ரேப் பண்ணி கொன்று வீசிடுறாங்க. உடனே கிளர்ந்து எழுந்து அங்கே பெண்கள் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து மிக முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து இந்தியாவோட ஆர்மி அலுவலகத்துக்கு முன்னாடி எங்களையும் ரேப் பண்ணுங்க அப்படின்னு நிர்வாணமாக போராட்டம் நடந்த உடனே உலகம் முழுக்க செய்தியாக மாறிச்சு. ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை உருவாச்சு. நெருக்கடி இந்திய அரசுக்கு வந்தது. அப்புறம் தான் ஐரோம் ஷர்மிளா அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாமே இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் மணிப்பூரினுடைய சூழல். அந்த சமயத்திலலாம் இவங்களுக்குள்ள சண்டை பெருசாக இல்லை, கரெக்ட், புரியுதுங்களா. இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆயுத குழுக்கள், 3 குழுக்கள்லாம் இல்லை, 60 குழு இருக்குது. 60 குழுக்களுக்கு மேலாக அங்கே இயங்கிட்டு இருக்கு அந்த பகுதியில். ஆனால் அவங்களுக்குள்ள பெரிய சண்டைகள் கிடையாது. குழு சண்டைகள், ஏரியா சண்டைகள், வரி வசூல் பண்ணுறது, அதில் வரக்கூடிய சண்டைகள், இந்த மாதிரி எல்லை சண்டைகளாக இருக்குமே ஒழிய ரெண்டு மக்களும் அடித்து கொள்ளக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது. ரெண்டு மக்களும் ஒருத்தர் அடிச்சு இந்த மாஸ் ஸ்கேலில் போகிறதுன்னு ஒன்று இல்லைங்களா, அப்படியெல்லாம் அங்கே நடக்கலை. அப்போ இந்த மாதிரியாக இருந்த ஒன்றுக்குள்ளார எப்படி பிஜேபினால் போக முடிஞ்சது, அதுக்கு ஒரு வரலாறு அவங்களுக்கு இருக்குது. இப்போ மணிப்பூரிக்குள்ளார 1516 தான் முதல்ல பார்ப்பனர்கள் உள்ளே வர்றாங்க. கொஞ்சம் பேர் 4 குடும்பமோ 5 குடும்பமோ உள்ளே வருது. அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து பெரிய அளவுக்கு மாறலை. மணிப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடு, தனித்த மொழி, சமஸ்கிருதம் கலக்காத தனித்த மொழி, தனித்த தமிழ் மொழியுடைய வளமை இருக்கிறது. நம்மளுக்கு தனித்த பண்பாட்டு முறை இருக்குது, சரிங்களா. ஒரு திராவிட இயக்க பண்பாடுன்னு சொல்லுவாங்களே, தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பண்பாடு, தமிழ் பண்பாடு நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கும் தனி பண்டிகை இருக்குது. நம்மளுடைய கடவுள் தெய்வங்கள்லாம் வேறையாக இருக்குது. நம்மளுடைய முறைகள் எல்லாமே வேறையாக இருக்குது இல்லைங்களா. திருமண முறைகள்லேருந்து எல்லாமே வேறையாக இருக்குது இல்லையா. இதே மாதிரி தனித்த பண்பாடு அவங்களுக்கு உண்டு. அது பூயான்னு சொல்லக்கூடிய தனித்த பண்பாடு கொண்டது. என்ன பண்ணுறாங்கன்னா, 1708 அங்கே வந்து அரசர், மெய்த்தி அரசர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து அவர் அரசராக இருக்கும்போது கொஞ்சம் பார்ப்பனர், 70 பார்ப்பனர்கள் உள்ளே வர்றாங்க.
அவங்க வந்து ராமாயண மகாபாரத கதைகள் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிராமன் மதத்துக்கு கொண்டு வர்றாங்க. இந்துங்கிறது பின்னாடி வச்ச வெள்ளக்காரம் வச்ச பேர், இந்தியா வெள்ளக்காரம் வச்ச பேர்னு சொன்னாங்களே, இந்துவே வெள்ளக்காரம் வச்ச பேர் தான் சரிங்களா. அவன் பார்ப்பன மதத்துக்கு, பிராமண மதத்துக்கு, பிராமணன்றது வார்த்தையை ஏற்றுக்கிறதுல பார்ப்பனர்கள் அப் ஏன் பிராமணன்றது ஏற்றுக்கிறதுலனா, நீ பிராமணன்ற வார்த்தை வந்து நால் வர்ணத்தை சொல்கிறது. இப்போ நீங்கள் பிராமணன் சொன்னால் நான் சூத்திரன் நானே ஏற்றுக்கிறேன்றதான் வந்து, அதனால் பார்ப்பனன்ற வார்த்தை வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அவன் திட்டுற வார்த்தை கிடையாது சரிங்களா, நான் சூத்திரன் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக தான் நம்ம வந்து அதை பார்க்குறது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வைணவத்தை பரப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சமஸ்கிருத மொழியை மணி அவங்களுடைய மொழிகளுக்குள்ளார கொண்டு வர்றாங்க, சமஸ்கிருத வார்த்தைகள் உள்ளே கொண்டு வர்றாங்க ஒவ்வொரு இடத்துக்குள்ளாரையும். அந்த இடத்துக்கு வந்து சமஸ்கிருத பின்புலத்தை தர்றாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நம்மளோட குலதெய்வ கோயில் இருக்கு இல்லையா, குலதெய்வ சாமியில் மதுரை வீரன் இருக்கிறாரு, காத்தவராயன் இருக்கிறாருனா, இது எல்லாத்துக்கும் ஒரு சமஸ்கிருத கதையை வச்சுருப்பாங்க பின்னாடி. கரெக்ட், அவர் ராமாயணத்தில் இருந்தார், மகாபாரத கதையில் இருந்தார், அப்படி ஒரு கதை வச்சு. ஆனால் அவருக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து அர்ஜுனனுடைய இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த மணிப்பூர் மக்களை சேர்ந்தவங்க. உண்மை மணிப்பூருங்கிற பேர் சான்ஸ்கிரிட் பேர், மணிப்பூர் அவங்க ஊர் பேர் கிடையாது, கேங்டோபெக்குன்னு பேர் சரிங்களா. கேங்டோபெக் தான் அந்த ஊரினுடைய அவங்களுடைய மொழி பேர். இப்போ தமிழ்நாடு நம்ம வச்சுருக்கோம் இல்லை, அதே மாதிரி அவங்களோட பேர் மணிப்பூருங்கிறது சான்ஸ்கிரிட் நேம் சரிங்களா. அப்போ இது எதிர்த்து வந்து ரெண்டு குழுவுமே சண்டை போடுது. சான்ஸ்கிரிட் வேண்டான்னு சொல்கிறது ஒன்று இருக்குது, சான்ஸ்கிரிட் வேணும்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மணிப்பூரினுடைய மக்களும் அவங்களுடைய கல்ச்சர் இருக்கு இல்லையா, அதோட சான்ஸ்கிரிட் கல்ச்சரை சேர்த்துறாங்க, சமஸ்கிருதத்தை சேர்த்துறாங்க. இப்போ நீங்கள் ஐரோம் ஷர்மிளான்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஐரோம் அப்படிங்கிறது மணிப்பூர் அந்த மக்களுடைய அவங்களுடைய இனக்குழுவோடைய ஒரிஜினல் நேம். ஷர்மிளாங்கிறது சான்ஸ்கிரிட் பேர். இப்போ நம்ம ஊரில் கிஷோர்னு வைக்கிறோம் அப்படிலாம் வைக்கிறோம் இல்லை, சதீஷ்னு வைக்கிறோன்ற வைக்கிற பேரில் என்னது, இதெல்லாம் சான்ஸ்கிரிட் பேர் சரிங்களா. தமிழ் ஆள் ஆனால் சமஸ்கிருத பேர், ஆனால் சமஸ்கிருத ஆள் தமிழ் பேர் வைக்கிறது இல்லை, நெவர் வைக்க மாட்டாங்க அவங்க சரிங்களா. அவன் முருகன் கூட வைக்க மாட்டான், சுப்பிரமணியன் தான் வச்சுக்குவான் சரிங்களா. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்ச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அந்த அரசனை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், மெய்த்தியோட பழைய அவங்களுடைய தொல்குடி இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரிக்க சொல்லிடுறான். ஓகே, இப்போ நம்மளது ஆடிப்பெருக்கில் காவிரியில் எல்லாம் தூக்கி போடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் எரி, போகி பண்ணியில் எரிச்சிருன்ற மாதிரி நம்ம எல்லாம் பழசெல்லாம் எரிஞ்சிருந்தோம். பழசு நம்மளுக்கு தானே இருக்குது, சங்ககால பழசு இருக்குது, அதுக்கு முன்னாடி கீழடி பழசெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரி அப்படின்னு எரிச்சு விட்டு அதை முழுக்க அழிக்கிறாங்க. இப்படி வந்து வைணவம்ன்ற பேரில் அவங்க இந்துவாக மாற்றுவது மெய்த்தி மக்களுக்கு நடக்குது. இந்த குழுக்கள் தான் இன்றைக்கி நாங்கள் இந்துக்கள், குக்கி மக்கள் வந்து பழங்குடிகளாக இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக வெள்ளைக்காரன் எடுத்து சண்டை போடுறாங்க, கடுமையான போர்களெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கிறிஸ்தவர்களாக மாறக்கூடியது நடக்குது. இப்போ கிறிஸ்தவமும் இல்லாமல் இந்துவும் இல்லாமல் இஸ்லாமியர்களும் இல்லாத முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க, மெய்த்தி முஸ்லீம்கள்லாம் இருக்காங்க. இவங்க இல்லாத ஒரு தனித்த பண்பாடு, இப்போ நம்மள மாதிரியான குலதெய்வ பண்பாடு வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்பாடு கொண்டவங்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே அமைதியாக இருக்கக்கூடிய ஊரில் இப்போ வந்து இந்து பண்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதா மெய்த்தி மக்களுடைய ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கி வந்து பெரிய அழிப்பு வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ இதுதான் நம்ம பெரும்பான்மைவாதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது இருக்குல்ல, அதுதானே இங்கே அங்கே நடக்குது. ஏன்னா மெய்த்தின்றது ஒரு கன்சிடரபிளாக லார்ஜஸ்ட்டு செக்ட் ஆஃப் பீப்புள், அது பிஜேபியுடைய ஒரு 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 மாதிரியான அதோட அவங்களுடைய டெக்னிக் தானே. ஆ, அது என்னென்னா அப்படி பார்க்க மாட்டாங்க, பெரும்பான்மையாக இருக்கிற மக்களை இந்துத்துவத்துக்குள்ள கொண்டு வருவான், கொண்டு வருவோம். அப்புறம் இந்து முதல்ல அவன் ஜாதி பெருமையை பெருசாக்குவான், இனப்பெருமையை பெருசாக்குவான், அதை வந்து நேராக இந்து மதத்துடன் இணைப்பான், அப்புறம் இந்து பெரும்பான்மையாக மாற்றுவான், அப்போ இந்து பெரும்பான்மைக்கு எதிராக ஒரு சிறுபான்மையை வைப்பான், அப்புறம் சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் சண்டைன்னு மாற்றிடுவான். இந்த முறையை வந்து ரொம்ப நுணுக்கமாக அவங்க வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து முதல்ல செய்யக்கூடிய விஷயம் இந்த சாதி பெருமிதத்தை கொண்டு வர வளர்த்துறது, ஆண்ட பரம்பரை பல விஷயங்கள் சாதி ரீதியாக கட்டுறது இருக்கு இல்லைங்களா, ஒரு 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 சமூகத்தை சாதியாக கட்டுறது இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக பிரித்து 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 வந்து செய்கிறாங்க. இப்போ அதுதான் நம்மளுக்கு மணிப்பூரில் பார்க்கக்கூடியதில் இந்த சமூக மக்களையெல்லாம் பிரித்து 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 பெருசாக செஞ்சு பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த சண்டை நிற்க போகிறதில்ல, எல்லா நார்த் ஈஸ்ட் மீன்ஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் தான் தொடர்கிறோம் பெரிய அளவுக்கு. ஏன்னா நாங்கள் நாகா குழுக்களோ குக்கி குழு இப்போ வந்து மிசோராமில் இருந்து மெய்த்தியெல்லாம் வெளியேறணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிசோராமில் இருக்கக்கூடிய கவுன்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது பரவும். அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா பொது எதிரியாக இந்த இந்துத்துவ அரசை வச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து மாறி இப்போ இவங்களுக்குள்ளார எதிரிகளாக மாற ஆரம்பிக்கிறது நடக்குது.
இந்த எதிரி தன்மை வந்து அந்த இடத்துல நிலை இனிமேல் வந்து ஒரு உறுதியான ஒரு அமைதியை கொண்டு வரவே கொண்டு வராது. அப்போ பிஜேபி என்ன விரும்புச்சு அப்படின்னா, இந்த சண்டை கலவரத்தை விரும்புச்சு. ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள கலவரம், ரெண்டு ஊருக்கு நடந்த கலவரம் நடக்குதுன்னா உடனே போய் தடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 10 பேர் செத்தான், இங்கே 10 பேர் செத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயம் ஆறாது, ஒரு தலைமுறைக்கு ஆறாது. ஒரு தலைமுறை முழுக்க அந்த காயத்தோடு தான் இருப்போம். ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையில் தான் உங்களுக்கு வந்து அது மாறும். இப்போ என்னென்னா, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தேன், அது வந்து ஒரு முக்கியமானதாக பார்க்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த இந்த அமைப்பு, இந்த போராளி குழுக்கள் இருக்காங்களே, அதில் ஒரு அமைப்புடைய முக்கியமான தலைவரை அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவர், அவர் கைது பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசு எங்களுக்கும் இந்திய அரசுக்கும் முரண்பாடு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்குள்ளார ஐநாவை உள்ள விடு, எங்கள் ஆயுதத்தை நான் கொடுத்துட்றோம் அவங்கக்கிட்ட, ஓராணுவத்தை வெளியேற்றி, எங்கள் மக்களுக்கு எங்கள் உரிமையை கொடு, இவ்வளோ தான் எங்களுக்கான விருப்பம், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்து, அல்லது ஒரு வாக்குரிமை பிளெபிசைட் நடத்து. பிளெபிசைட் நடத்தி அந்த அடிப்படையில் ஒரு முடிவெடு, நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும்ல, நீ ஒரு முடிவெடுன்னு சொல்கிறதா அவங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அவர் தலைவரை வந்து அவங்க பிடிக்கும் பொழுது அவர் தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சமயத்துக்கு ஒரு பொருத்தமாக தான் பார்க்குறேன், ஏன்னா இப்போ இல்லை, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10-12 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கள் உரிமைக்காக இந்திய அரசிடம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்திய அரசு என்ன செய்ய விரும்புகிறது என்றால், எங்களுக்குள் போராடுவதை, எங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை விரும்புகிறது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எங்களுக்குள்ளாக நாளைக்கு கலவரம் வரும், ஆகவே எங்களோட ஒற்றுமை சிதைந்து போகும், இதை இந்திய அரசு வந்து விரும்புது அப்படின்னு அவர் வந்து அறிக்கை வெளியிடுறார். சரிங்களா, இந்த சிக்கல் பின்னாடி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளை செஞ்ச பல ஆட்களில் ஒரு ஆள் நம்ம இந்திய தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி. அவர் வந்து நாகாலாந்தில் இந்த வேலையை பார்த்தார். சரிங்களா, அங்கே வந்து இதே தான், இந்த இந்த உட்காந்து இந்த ஒவ்வொரு குழுக்களுக்குள்ளார பிரிக்கிற வேலையை, சேர்த்துற வேலையை, யார் யாரை சேர்த்தணும், யார் யாரை பிரிக்கணும், இந்த சண்டைகள் போடுற வேலைகள் எல்லாமே அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கா இல்லையா, இல்லைங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆளுநர் என்ன பண்ணுறாரு, இங்கே சனாதனம், திருக்குறள், இது மொழிபெயர்ப்பு சரியில்லை, அது சரி, இதெல்லாம் தினம் இந்த நபர் வந்து கமெண்ட் அடிச்சுட்டே என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட தரப்பை தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை சனாதனம்ன்ற வார்த்தை நம்ம யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. அது என்ன, கடலமிட்டாயா அல்லது ஒரு ஒரு விதமான உடையா அல்லது டான்ஸ் பார்ட்டியா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சனாதனம் எல்லா இடத்துலையும் வளர்த்துறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு புது விதமான பண்பாடை உள்ளே கொண்டு வராங்க. இந்த புது விதமான பண்பாடை கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு குழு உருவாக்குறாங்க. இப்போ ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. இவர் வந்து ஒரு சனாதனம்னு ஒரு இந்துத்துவ பார்ப்பனல் அரசியலை முன்வைக்கிறார். சனாதனம் தமிழ்நாட்டில் கிடையாது, நாம் எதிர்க்கிறோம். சனாதனங்கிறது மக்களை பிரிக்கக்கூடியது, நீ வேற நான் வேறேன்னு பிரிக்கக்கூடியது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பக்கம் தனியாக நடக்குது இல்லைங்களா. இது வந்து ஒரு 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 கவர்னர் மாதிரி ஒருத்தர் பேசும்போது அடுத்த நாள் பத்திரிக்கை எல்லா இடத்துக்கு வந்து எல்லா மக்களுக்கும் அந்த வார்த்தை போய் சேருது. இப்போ இவங்க நம்ம தமிழ்நாடு நடக்கிற விஷயம் என்ன, ஒரு 4 ஜாதி எடுத்துக்கோங்களேன், பெரிய சாதிகள் எடுத்துக்கோங்க, இந்த பெரிய சாதிகளுக்குள்ளார சாதி பெருமிதங்கள் வளர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? கண்டிப்பாக. சரிங்களா, இப்போ நான் வந்து என் ஜாதி ரொம்ப பெரிய ஜாதி அப்படின்னு வளர்த்துறாங்க. அப்போ சாதி பெருசு அப்படிங்கும் பொழுது என் ஜாதிக்குன்னு சில பண்பாடை நான் காமிக்கணும், மற்றவங்களுக்கு நான் வேறுபட்டதை காமிக்கணும். அந்த ஜாதி பண்பாடுன்னு சொல்லி எதை கொண்டு வர்றான்னா, அந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்துத்துவ மயமாக மாற்றுறான், சமஸ்கிருத மயமாக மாற்றுறான். சரிங்களா, ஒரு பூசாரியை சமஸ்கிருத பூசாரி நான் வச்சுக்கிறது, ஒரு ஐயரை நான் வச்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய இந்த வேலைகள் வந்து பெரிய வேலைகள் காமிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கல்ச்சர் உங்களோடது, கரெக்ட், சரிங்களா, மேலே போட்டிருக்க சட்டை அவனோடது, சரிங்களா, சாமி உங்களோடது, பூஜை அவனோடது, பூசை முறை அவனோடது, சரிங்களா. அப்போ நீங்கள் சாமி நம்மளோட தான், நம்மளோட தான் சாமி, முருகன் நம்மளோட தான், மீனாட்சி அம்மன் நம்மளோட தான், அழகர் நம்மளோட தான், முனியன் நம்மளோட தான், எல்லாமே நம்மளோட தான். ஆனால் பூஜை முறையெல்லாம் சமஸ்கிருத முறையாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு சாதியையும் இப்போ நீங்கள் வந்து நாடார் சமூகத்தை எடுத்துக்கிறோம், அல்லது யாதவர் சமூகம் சொல்லக்கூடிய அந்த கோனார் சமூகத்தை எடுத்துக்கிறோம், அல்லது கவுண்டர் சமூகத்தை எடுத்துக்கிறோம், வன்னியர், எல்லா சமூகத்துக்குள்ளாரையும் இவன் தனியாக குழுவை உருவாக்கி அவன் ஜாதி உணர்வை வளர்த்துறான். இந்த ஜாதி உணர்வை என்ன பண்ணுறான்னா, சமஸ்கிருதத்தோடு சேர்த்துறான், அங்கே தமிழை நிராகரிக்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எல்லா குலதெய்வ கோவில்லையும் இன்றைக்கி வந்து சமஸ்கிருத முறைப்படி தான் குடமுழுக்கு நடக்குது, கும்பாபிஷேகமாக மாற்றப்பட்டிருக்குது. சமஸ்கிருத, அதாவது என்னென்னா, குலதெய்வம் கோயிலுக்கு அது பண்ணக்கூடாது. அது வந்து என்னென்னா, சர்ச்சில் குரான் வாசிக்கிற மாதிரி,
சரிங்களா, அல்ல கோயிலில் பைபிள் வாசிக்க விடுவீங்களா? அப்புறம் அப்புறம் குலதெய்வம் கோயிலில் சமஸ்கிருதத்தை பேச விடுறீங்க. இந்த அறிவு நம்ம ஆளுங்களுக்கு இருக்காது. நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரியா, நீ கோவிலில் நீ வந்து பைபிளை வாசித்த சாமிக்கு பூஜை பண்ணுவியா? அப்புறம் எப்படி குலதெய்வம் கோயிலில் வந்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறேன்? எந்த வேதத்தில் அவன் சமஸ்கிருத சாமியை பற்றி சொல்லியிருக்கான்? வேதத்தில் அவன் சொல்கிற சமஸ்கிருத மந்திரத்தில் அவன் சாமியை திட்டி தான் எழுதியிருக்கிறான். அப்படி சாமியை திட்டுறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து உன் சாமியை திட்டுறதுக்கு அவனுக்கு காசும் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா, இப்போ உங்களுடைய பண்பாட்டுக்குள்ளார அவனுடைய பூஜை முறையை கொண்டு வந்துட்டான். சரிங்களா, அப்போ நீங்கள் என்னவாயிட்டீங்க, அவனை தலைவனாக ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுடைய மத தலைவனாக, உங்கள் சமய தலைவனாக, உங்களுடைய இறை நம்பிக்கையின் தலைவனாக இவ்வளோ காலம் உங்கள் பூசாரி இருந்தாங்க. அதை வந்து சமஸ்கிருத முறையில் கொண்டு வந்துட்டீங்க. இந்த பூசாரிகள்லாம் இப்போ யாருன்னா, ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டு பூசாரி. ஓகே, சரிங்களா. இப்போ ஜாதி உணர்வை வளர்த்துட்டான், அவங்களுக்குள்ளார பல்வேறு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்துட்டான். அந்த பழக்க வழக்கத்துக்குள்ள பாரம்பரியன்ற பழக்க வழக்கத்தில் கொண்டு வந்துடுறான். அந்த பழக்க வழக்கத்தை சமஸ்கிருத மயமாக மாற்றுறான். அந்த சமஸ்கிருத மயத்தை நடத்தக்கூடியவனா ஒரு பூசாரியை கொண்டு வந்து பார்ப்பனர் உட்கார வைக்கிறான். அந்த பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டாக இருக்கிறான். சரிங்களா, இப்போ எல்லா சாதியும் தான் வந்து பெரிய ஜாதி, தான் ஆண்ட ஜாதி, தான் வந்து பெருமிதமான ஜாதின்ற உணர்வு எல்லா ஜாதியும் இருக்கு இல்லையா? இப்போ எங்கே உரச விட்டான்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ளார பத்திக்கும். இப்போ குக்கிக்கும் மெய்த்திக்கும் இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய இதுவுமே இடஒதுக்கீடு ரீதியாக எங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னன்னு எல்லா சாதியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு, எல்லா சமூகமும் கேட்குறது. இப்போ வந்து மெய்த்தி, நான் வந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது இவங்க தேவேந்திர வெள்ளாளர் சமூகத்தில் பட்டியல் வெளியேற்றம் பற்றி கேட்கும்போது நான் கேட்டேன். அவன் பட்டியல் எஸ்சி பட்டியலேருந்து எஸ்டி பட்டியல் கேட்டுட்ருக்கான் மெய்த்தின்ற இனத்துக்காரன். நான் ஏப்ரலில் கேட்டேன், சொன்னேன் நான். அதே மாதிரி பீகாரில் ரெண்டு ஜாதி கேட்டுட்ருக்கிறான், இதில் வெஸ்ட் பெங்காலில் கேட்டுட்ருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறான். இது எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து எஸ்சிக்கு மாற்றுங்கிறான், பிசியிலேருந்து ஓபிசியிலேருந்து எனக்கு எஸ்சி மாற்றுங்கிறான், சில இடங்களில் எஸ்சியிலேருந்து எனக்கு எஸ்டியாக மாற்றுன்னு சொல்லி கேட்டுருக்கிறான். இது எதுக்கு கேட்குறாங்க? அந்த குஜார் கேட்குறாங்க, பார்த்துருக்கோம்ல. இதில் ஏன் கேட்குறாங்க, தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இந்த பிரதிநிதித்துவம் வேணுங்கிற இடத்துக்குள்ளார ஏற்கனவே சின்ன இடம் தான் இருக்குது, நாலு சீட் இருக்குது, அஞ்சு பேர் நிற்கிறான் அப்படிங்கிறப்ப இதை ரெண்டு பேத்துக்கு சண்டை வரதானே செய்யும். அப்போ ஒருத்தனை இன்னொரு இடத்துக்குள்ளே மாற்றும் பொழுது உங்களுக்கு சண்டை வரும், சரி, சண்டை வர ஆரம்பிக்கும். இந்த சண்டையை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. சண்டை தடுப்ப வந்து என்னென்னா, குக்கி வந்து பழங்குடி பட்டியலில் இருக்கிறாங்க, மெய்த்தி வந்து பட்டியல் சமூகத்தில் எஸ்சி பட்டி எஸ்சி பேரில் இருக்கிறாங்க. சரிங்களா, எஸ்சியிலேருந்து எங்களுக்கு அவமானம் சொல்கிறாங்களே, அவங்க இதுக்கு பதில் சொல்லிடணும். புரியுதுங்களா, இவங்க எஸ்சியிலேருந்து எங்களுக்கு எஸ்சிக்குள்ளே பிரதிநிதித்துவம் இல்லை, எனக்கு எஸ்டி பட்டியலில் மாற்றுங்கிற பொழுது குக்கி என்ன கேட்குறான்னா, அவனும் ட்ரைபாக மாற்றிட்டா, நானும் எஸ்டின்னு மாற்றிட்டா எனக்கு இடம் போயிடுதே அப்படின்னு கேட்குறான். இதுதான் சண்டையாகுது. சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு சண்டையில் என்ன ஆகுது, இவன் இவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, மெய்த்திக்கு, டேய் குக்கிக்காரன் வந்து உன் இடத்த எடுக்கிறான், ஏன்னா குக்கி வந்து பர்மாவில் இருந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டான், பர்மாவுக்குள்ளே நிறைய பேர் குக்கி இருக்கிறான், அவனால் எல்லை கடந்து உன் அதுக்குள்ளே உன் இனத்துக்குள்ளே உன்னுடைய நான் மணிப்பூருக்குள்ளே வர்றான், அவன் இடஒதுக்கீட்டு மூலமாக உன்னோட இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான்றான்னு சொல்லி மெய்த்தியை வந்து ஸ்குரு ஏற்றிருக்கிறான். ஆனால் உண்மையாலுமே இங்கேருந்து யாரும் இங்கே வரல. இப்போ 1901 குக்கி மக்களுடைய மக்கள் தொகை 14% சரிங்களா, 110 கழிச்சு 2011 அவங்க சுடுத்த டேட்டா படி பார்த்தீங்க, கவர்மெண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிறப்படி வெளியிலும் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க சொன்னால் பர்சன்டேஜ் பயங்கரமாக போயிருக்கும்ல, 16% வந்துருக்கு, 1.5% ஏறி இருக்கு 110 எல்லாருமே தான், எல்லா சமூகமும் மக்கள் தொகை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இல்லையா, அது மாதிரி தான். அது ஒரு பர்சன்டேஜ்லாம் அந்த 110 ஒரு பெரிய வித்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மையாக சொல்லப்போனால் அது அதிகமாகலை. சரிங்களா, ஆனால் மெய்த்தி மக்களுக்கு நம்ப வச்சுட்டான். சரிங்களா, மெய்த்தி மக்கள் நம்ப வச்சுட்டான். இப்போ குக்கி மக்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, என் காடையும் நீ எடுத்துட்ட. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணிட்ட, உனக்கு இடஒதுக்கீடும் நீ எடுத்துடுற, அப்போ எனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறான். ஏன்னா குக்கி பழங்குடி போராளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பிஜேபிக்கு ஆதரவை 2022 தேர்தலில் சொன்னது. மணிப்பூர் தேர்தலில் குக்கி பழங்குடி அமைப்பு, அவங்களோட ஆயுத அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சில உரிமை கேட்குறாங்க, எங்களுக்கு உரிமை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க, சரினு சொல்லிடுறாப்புல அமித்ஷா. அதனால் அவங்க ஆதரவு கொடுத்த உடனே குக்கியும் சேர்ந்து தான் பிஜேபி ஜெயிக்க வச்சுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இடஒதுக்கீட்டுக்குள்ளார ரெண்டு சமூகத்துக்குள்ளார உரசலை கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கலவரமாக மாறிடுது. காரணம், இந்த சமயத்தை இங்கே வந்து மெய்த்தி நீ வந்து பழங்குடி, நீ வந்து இந்து சமூகத்தை சேர்ந்தவன், அவன் வந்து மலைவாசி, அவன் ட்ரைபு, அவன் பழங்குடி, அவன் வந்து மக்கள் தொகை அதிகமாக்குறான், அவன் வெளியாளவன்,
அவன் பக்கத்து பர்மாவிலேருந்து வந்தவன், அவன் உரிமையெல்லாம் சாப்பிட போகிறான் அப்படின்னு ஈவெண்ட்டை பேசியிருக்கிறான். உண்மையாலும் குக்கிக்கு தான் பிரச்சனை சரிங்களா. இப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்ட மெய்த்திக்கிட்டான், ஆயத்தை ஒப்படைச்சிட்டான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா சமூகத்துக்குள்ள ஜாதி உணர்வை வளர்த்துருக்கிறான். எல்லா சாதிய தலைவர் அன்புமணி அண்மையில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு, சாதின்றது ஒரு அழகான வார்த்தை, அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அதை நம்ம பெருமையாக நினச்சிக்கணும்ன்ற. அவர்கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லி கேட்கணும், என்னென்னா சிதம்பரம் கோவிலில் நடராஜருக்கு வந்து தமிழில் பாடல் பாடி அதை வந்து பூஜை பண்ணணும்னு சொன்ன நின்னார் இல்லையா, நம்ம தமிழறிஞர் இருந்தார் இல்லையா, அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தானே, அவர் அங்கே ஏற்ற உடம்பு இறக்கி விட்டாங்கல்ல, சாதிக்கா தானே. அப்போ அது அழகானதுன்னு சொல்கிறீங்களா? எந்த அளவுக்கு மனம் மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் படித்தவருங்க, அவர் மருத்துவர், மருத்துவர், அவருக்கு தெரியும்ல எந்த ஜாதிக்கு உடம்புல ஏதாவது கூறு இல்லை, ஏதாவது அடிஷ்னலாக வளர்ந்துருக்குதா உள்ளுக்குள்ளார, ரெண்டு இதயம் நாலு மூளை அப்படி ஏதாவது இருக்கிற ஜாதியா? நீங்கள் மருத்துவர், சயின்டிஃபிக்காக பேசணும்ல. மனிதர்கள் வந்து சமம் உலகம் முழுவதும், அங்கே வளர்ற பண்பாடு அவர்களை தனிநபர்கள் வளர சூழல் மாறுது. இப்போ நாங்கள் எல்லாம் நம்மளே தமிழர்கள் தானே, எல்லாம் ஒன்றா தானே வளர்ந்துருக்குறோம். நீங்கள் பக்கத்தூரில் இருந்துருக்கிறீங்க, உங்கள் பக்கத்தில் வேற ஒருத்தர் இருந்துருக்கிறான், எல்லோரும் ஒன்றா தானே வளர்ந்துருக்கோம் நம்ம எல்லாருமே. இப்போ என்னுடைய பழக்க வழக்கத்துக்கும் உங்கள் வழக்கத்துக்கு என்ன வித்தியாசம் இருந்தது இங்கே? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் எதை பேசியிருக்கணும், இதை தான் பேசணும் சரிங்களா. நீங்கள் வந்து நம்ம எல்லாம் ஒன்றுன்றதை பேசணும். இப்போ நான் எதுக்கு வர்றேன்னா, இன்றைக்கி அவங்களோட பிரச்சனை நடந்துருக்கீங்களா, அவங்க வன்னியர் சங்கமோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ எந்த நெருக்கடி, அவங்க நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்கிறது எங்கே, யார்கிட்டன்னா பிஜேபிகிட்ட. ஆமாம், ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவங்க கட்சியை சாப்பிட்றதுக்கான அவங்களை இந்துத்துவமாக மாற்றி அவங்க வளர்த்தெடுத்துட்டுருக்குறாங்க. அதுதானே மணிப்பூரில் நடக்கிறத சொல்கிறேன் நான். தனிநாடு கேட்டு கொண்டு இருந்த ஒரு மாநிலத்தை இன்றைக்கி அவன் உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சுக்கிட்டு இத்தனை ஆயுத குழுவெல்லாம் இருந்தான், அவனே இப்படி பண்ண வச்சுருக்கிறான். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இது மாதிரியாக ஜாதிய உணர்வெல்லாம் வளர்த்து நிறுத்தி நாளைக்கு இதை உரச விட்டு சண்டையை போடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இங்கே வந்தாச்சு, எல்லா வாய்ப்பும் வந்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நான் இத்தனை மாவட்டங்கள் கூட்டங்கள் போகிறேன், நாங்கள் நான் வந்து போகாத நாள் கிடையாது, போகாத மாதம் கிடையாது, எல்லா ஊர்கள்லேயுமே கூட்டத்துக்கு போயிட்டுருக்குறேன் நான் சரிங்களா. ஒவ்வொரு வாரமும் பல ஊர்களுக்கு கூட்டம் போயிட்டுருக்குறோம். நாங்கள் வெளியில் தொலைக்காட்சியில் தெரியாமல் வேணா இருக்கலாம், தொலைக்காட்சியில் எங்களை தடுத்து நாங்கள் வெளியில் திரும்புறேன்னு போய் எல்லா இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, எங்கே காணோம் எங்கே காணோம்னு கேட்குறாங்க. டிவியில் தான் வர்றதில்லை, ஆனால் மக்கள் போராட்டங்களுக்கு போகிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கெடுத்து மக்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தொலைக்காட்சிகள் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, அது பிஜேபிக்கும் திமுகக்கும் ஆதரவாக இருந்துட்டு எங்களெல்லாம் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஜால்ராக்கள், அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க மட்டும்தான் ஊடகத்தில் வரணுன்ற முடிவில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க சரிங்களா. நாங்கள் பிஜேபி எதிர்த்து மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா, எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் போகும்பொழுது எல்லா ஊர்களையும் தோழர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அமைப்பு தோழர்கள் பிற அமைப்பை சேர்ந்த ஜனநாயக அமைப்பை சேர்ந்த தோழர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்லேருந்து இங்கே நாலு பேர் வந்திருக்கான், மூணு பேர் வந்திருக்கிறான், சில எங்கேயோ போகிறானு எவனோ வர்றானுங்க, சில இடங்களில் உயரமான வீடுகள்லாம் கட்டப்பட்டிருக்குது, ஏன் 14 அடி சுவர்லாம் காம்பவுண்ட் சுவர் கட்டுறானுங்கன்னு தெரியல எங்களுக்கு சரிங்களா. அதே மாதிரி சில பேரெல்லாம் பார்க்குறோம், அவன் வந்து என் நண்பன் இருக்கிறான், நண்பன் வந்து 20 நாள் குஜராத் போயிட்டு வந்துருக்கிறான் பயிற்சிக்கு, உத்தரப்பிரதேசம் போயிட்டு வரான், இவனெல்லாம் ஏன் போகிறானுங்க, ஏன் வரானுங்கன்னு தெரில, அங்கே என்ன பயிற்சி எடுத்து வரானுங்கன்னு எங்களுக்கு தெரியல, இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க போகிற இடங்களிலெல்லாம் நான் கேட்குறேன் நான் சரிங்களா. நான் அதுதான் எல்லா இடத்துலையும் கேட்டேன், என்னென்னா ஆர்எஸ்எஸ் 50 இடத்துல ஊர்வலம் கேட்டு அனுமதி கேட்டு கொடுத்தான்ல 50 மாவட்டங்களில். இப்போ நான் வந்து சென்னையில் ஒரு கூட்டம் நடத்துறதுனா ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் அனுமதி கடிதம் கொடுக்கறது ஓகே, நான் பல்லாவரத்தை நடத்துகிறேன் வச்சுக்கோங்களேன், பல்லாவரத்துக்குள்ளே இருக்க என் அட்ரஸ் கொடுத்தானு போலீஸுக்கு சரிங்களா. நான் வந்து சோழிங்கநல்லூர் நடத்துகிறேன்னா சோழிங்கநல்லூரில் அட்ரஸ் தரணும், நான் தாமரை அட்ரஸ் கொடுத்தா சோழிங்கநல்லூர் ஏற்றுக்க மாட்டாங்க, அவ்வளோ தூரம் கவனமாக இருக்கக்கூடிய காவல்துறை. நான் வந்து கேட்குறேன்னா ஆர்எஸ்எஸில் யார்ப்பா தலைவர், யார் செயலாளர் அல்லது யார் பொருளாளர், யார் மாவட்ட தலைவர், யார் பகுதி தலைவர், எந்த பேரும் வெளியே வரல இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஆர்எஸ்எஸ் திட்டி நம்ம எல்லாரும் பேசுகிறோம், அதுக்கு பதில் அறிக்கை ஆர்எஸ்எஸ் கொடுத்துச்சா? அவன் அதை பற்றி கவலையே படலை. ஆர்எஸ்காரன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, எங்கேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவன் தலைவர் பேசி மேடையில் பேசி பஞ்ச டயலாக் பேசி அப்படி எதுவுமே பார்க்கல இல்லை? அப்போ தலைமறை அமைப்பாக ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருக்கிறது தானே, நீ ஜனநாயக நாடு தானே, யாராலும் வெளிப்படை அரசியல் பண்ணலாம், ஏன் நீ வெளிப்படைய வரல அப்படின்னா தலைமறைவாக அவனுக்கு நோக்கம் இருக்குது. அப்போ நான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளார ஆர்எஸ்எஸ் வந்து தலைமறைவாக பலரை பல பயங்கரவாதிகளை வளர்த்துருக்குது. இங்கே நீங்கள் போய் தேடினீங்கன்னா இவன் ஆயுதத்தையும் குச்சி வச்சுருப்பான். அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோமா இல்லையா, இவங்க எல்லாரும் ஆயுதத்தை வைக்கிறது வட இந்தியாவில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வருது இல்லை, அங்கே வெளிப்படையாக காமிக்கிறான், இங்கே மறைச்சி வச்சிருப்பான்.
இவன் மறைச்சி வச்சிருப்பான். கோயம்புத்தூர் கலவரத்தில் நடக்குதுங்க, நாங்களாம் கோயம்புத்தூர்காரங்க தான், நாங்கள் பார்த்துருக்கோம்ல. இவன்ட்டு எப்படி திடீர்னு அவ்வளோ ஆயுதங்கள் வருது? நம்ம வீட்டில் அருவாள் வச்சிருக்கிறோம்னா எதுக்கு வச்சிருப்போம்? தேங்காய் வெட்டுறதுக்கு வச்சிருப்போம், அதானே வச்சிருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி அதில் வந்து ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது, சரிங்களா? அப்போ மக்களை வெட்டக்கூடிய, மக்களை கொல்லக்கூடிய ஆயுதங்களை யார் வச்சிருப்பா? கலவரங்காரன் வச்சிருப்பான், அவன் மறைச்சி வச்சிருப்பான். நீ வந்து உன்னுடைய தலைவரும் உன் பொறுப்பாளர்களாக மறைச்சி வச்சிருக்கிற, மேடையில் ஏற்ற மாட்டேங்கிற, வெளிப்படையை காமிக்க மாட்டேங்கிற, ஊடகத்துக்கு வர மாட்டேங்கிறான். எங்களை தான் டிபேட்டு கூப்பிட்றது இல்லை, ஆர்எஸ் காரனையாவது கூப்பிடணும்ல, டிவி சேனல்காரங்க. அவங்க திட்டமிட்டு ஆர்எஸ் காரனை வலதுசாரின்னு பேசிடுறாங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குதுங்க. நீங்கள் வந்து மே 17 சொல்கிறீங்க, அல்லது வேறு கட்சினா வேறு கட்சின்னு சொல்கிறீங்க. ஆர்எஸ்எஸ் காரணம் மட்டும் ஏன் வலதுசாரின்றீங்க? ஏன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைமுறை அமைப்பு இல்லையா, அதை வந்து நீங்கள் அதுக்கு இடம் தருங்க தொலைக்காட்சியில் இல்லையா, வலதுசாரின்ற பேரில். நக்சல்பாரி அமைப்புலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இடதுசாரின்னு காமிப்பீங்களா? சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் என்னங்க இப்படி இங்கே வந்து ஜனநாயக வழி இருக்குது? நீங்கள் ஒரு ஜனநாயக வழியுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இங்கே தலைமறைவாக பல இடங்களில் அமைப்பு கட்டுறதையும் ஆட்கள் இருப்பதையும் பயிற்சி எடுக்கிறதையும் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் செய்தி கேட்டுட்ருக்கோம். ஜாதி ரீதியாக தயாரிக்கப்பட்டுருக்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டிலும் இது போன ஒரு நிலை நடக்கும். இது நடந்ததுன்னா தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்? அதுதான் நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மணிப்பூர் நம்மளுக்கு பல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தொலைக்காட்சியில் எங்களுக்கு கூட்டாக தானே பேச முடியும், கரெக்ட் சரிங்களா? நாங்கள் எங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதனால இந்த விஷயத்தை முடிஞ்சளவுக்கு சொல்கிறோம். மணிப்பூரை பார்த்துட்டு பரிதாபப்படுறதோடு நித்திராதி. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலமை இருக்கும். பிஜேபி வந்து தமிழ்நாட்டை அழிக்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஏன் மோடி பேசுகிறாருன்னா, இந்த சம்பவம் உலகம் முழுக்க போயிடுச்சு. உலகம் முழுக்க ஹவு கேன் அ பர்சன் பி சைலண்ட் ஆல் ஆன் ஆல் தீஸ் டேஸ்? 79 நாள் மனுஷன் எப்படிங்க அமைதியாக இருக்க முடியும்? அப்படின்னா அது விரும்புவார்னு அர்த்தம். மோடி வந்து இந்த படுகொலைகள் நடக்கணும், இந்த கலவரம் நடக்கணும். இன்றைக்கி வந்து வடகிழக்கு மாகாணம் முழுவதும் பற்றி எரியுது. இன்னும் நிரந்தர அமைதிங்க சாத்தியமே கிடையாது. இப்போ அந்த வடகிழக்கு நார்த் ஈஸ்டே பெரும்பாலும் தே டோன்ட் வாண்ட். நம்ம இங்கேருந்து போனாலும் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான் அவங்களுடைய. அப்போ இதை வந்து அவங்க லூஸ் பண்ணுறதுக்கு, இந்தியா லூஸ் பண்ணுறதுக்கு தானே அதிக வாய்ப்பு? இல்லை, இந்தியா லூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இனி அவங்களும் அடிச்சுட்டு இருப்பான். அவன் மணிப்பூர் கேட்டுட்டு இருந்தானா, இன்னர் லைன் பர்மிட் ஒன்று கேட்டுட்டு இருந்தான். வெளியில் வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்து வரானா எனக்கு பாஸ்போர்ட் விசா மாதிரி, என் மணிப்பூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு விசா தருவேன். அது இருந்தால் நீ உள்ளே வந்து நீ அமெரிக்காவுக்கு போனால் விசா வாங்குறீங்கல்ல, துபாய் போகிறதுக்கு விசா வாங்குற மாதிரி மணிப்பூர் போகிறதுக்கு விசா வாங்கணுங்கிற முறையை அவன் கேட்டுட்ருக்கிறான். இப்போ மாறி போச்சா? இப்போ அவன் வந்து அதை விட்டுட்டு இந்த சண்டை எடுத்துருக்கிறானா? நாளைக்கு தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் உரிமையை பற்றி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு நாளைக்கு நமக்குள்ளே ஜாதி சண்டை நடத்துவோம். ஜாதி சங்கத்தில் எல்லா ஜாதியிலையும் ஆர்எஸ்எஸ்காரன் தலைவனை உருவாக்கி வச்சுருக்கிறான். அவன் வந்து அவனுக்கு சுயநலம், அவனுக்கு இனத்தை பற்றிலாம் கவலைலாம் கிடையாது. அவன் ஜாதி பெருமையை பேசணும், நாளைக்கு ஜாதி சண்டை வரணும், கலவரத்தில் சம்பாதிக்கணும் இடத்துல இருக்கிறான், சரிங்களா? அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் இதை வந்து கட்சிகள் தடுக்க முடியாதுங்க. இல்லை, கட்சிகள் தடுக்க முடியாது, கட்சிகள் தடுக்க முடியாது. இது அமைப்புகள் தான் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட, நீங்கள் பண்ணால் தானே முடியும். ஆனால் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அமைப்புகளும் தடுக்க முடியும். ஆனால் என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அமைப்புகளுக்கு திமுக ஆதரவு சேனல்கள்லையோ அல்லது நடுநிலை சேனல்னு சொல்லக்கூடிய ஜனநாயகவாதிகள்கிட்டையோ அல்லது பிஜேபி அவங்க சார்ந்த சேனல்கள் கூட மாட்டாங்க. இந்த ஜனநாயகவாதின்னு சொல்லக்கூடிய யாருமே இந்த பிஜேபி குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அவங்க தொலைக்காட்சியில் ஊடகங்களில் இடத்தை மறுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி.